ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் டூ எபிசோட் செவன தான் மறக்காம லைக் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் எதுக்கத்த ஒரு எபிசோட்ஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே எலியாரையாவும் அங்க லெட்டர் எழுதி அனுப்பிச்சு வச்சிருக்கா அதுல என்ன போட்டுக்குதுன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கேபிட்டலுக்கு போக போறேன் நான் வந்து கொஞ்சம் பயந்து இருந்தாலும் இதை பத்திலாம் நான் எங்க அம்மா கையிலயும் எங்க ஃபேமிலி கிட்டயும் நான் சொல்லவே இல்லை ஆனா நான் இப்போதைக்கு பயப்படவே இல்லை ஏன்னு சொல்ல ஏன்னா உன்னால

நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆனா நான் என்ன பண்றது எனக்கு வந்து அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது ஏன்னா இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி துணி வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு கூட எனக்கு எதுவும் தெரியாது நான் என்ன தர்றது அவளுக்கு கிஃப்ட் கார்டு கோல்டு காயின் இல்லனா ஸ்லைம்மோட டியோட அண்ட் சொல்யூஷன் நான் வந்து இதுல எது தர்றது எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு சரி எது ஒன்னு நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்னத்தை உருவாக்கி தரலாம் இதனாலயே அவன் வந்து அங்க ரெடி ஆயிட்டு அங்க ஒரு சோப்பையும் உருவாக்க ஆரம்பிக்கிறான் அதுவும் அவனோட கையால உருவாக்குற ஆளு ஆனா இது பார்க்க சாதாரணமான சோப்புமா தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அவளுக்கு தெரியக்கூடாது அதனால நான்

ரொம்ப வருஷமா இருக்காங்க இதுக்கப்புறம் அவன் டோல்ஸை கிட்ட போய் கேக்குறான் அது வந்து என்ன ஃபெஸ்டிவல் டோல்ஸ் ஓ அதுவா அது வந்து ஃபவுண்டிங் ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன் ஃபவுண்டிங் ஃபெஸ்டிவல்னா ஓ அதை பத்தி கேக்குறியா இந்த பெஸ்டிவல் வந்து என்ன நடக்கும்னா டிராவலிங் கல்டுல இருக்க ஆளுங்க வந்து இங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த பெஸ்டிவல்ல இங்க வந்து நிறைய பேர் ஸ்டால்ஸ கூட போடுவாங்க அப்படின்னா என்ன இந்த குறிப்பிட்ட ஆளுங்க வேண்டிய ஸ்டால்ஸ போடுவாங்க அப்படி எல்லாம் இல்லை இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கோ அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டால்ஸ் போடலாம் அங்க அதிகமாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இதை பத்தி என்னோட ஸ்டாஃப் மெம்பருக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன் அவங்களுக்கு இது பிடிச்சிருந்தா தான் அவங்கள வந்து ஸ்டால் போடுவாங்கல்ல இதுக்கப்புறம் அங்க டால் செய்வோம் சொல்றான் இந்த மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் கம்ப்ளீட் ஆனா அங்க இருக்க எல்லாருமே அங்க இருக்க ஏரியாவை அப்படி கிளீன் பண்ணுவாங்க தெரியுமா ஓ அப்படியா அப்பனா நானும் அங்க கிளீன் பண்றதுக்கு வரேன் ஏன்னா இங்க இருக்கவங்க எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதனால நானும் ஹெல்ப் பண்ணதுல தப்பே இல்ல ரொம்ப நன்றி டோல்ஸ் நீ வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் தந்ததுக்கு அங்க ரியமாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நானும் வெளியால அதுக்கு மேல எங்க ஸ்டால்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் இவங்களும் இந்த டவுன்ல சேர்ந்தவங்க இல்ல நாங்க எல்லாருமே வெளியாளுங்க தான் இப்படி இவனும் யோசனை இருக்க அங்க பார்த்தா கால்லாவும் வெளில வரா ஏரியம்மா

அங்க கால்க்கின்னும் சொல்றாங்க. இந்த மாதிரி எபிலியாவும் டோனியும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் என்ன ரிப்போர்ட்ட ரெடி பண்ண முடிஞ்சது அங்க அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அதுங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடைச்சதா அதனால நாங்க என்ன பண்ணோம் அதோட ப்ரொடக்ஷனுக்கு ஒரு லிமிட்ட வச்சோம் அந்த லிமிட் வச்சக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியல அந்த லிமிடை தாண்டி அதால எதுவும் பண்ண முடியல அது பார்த்தா டபுள் ஆக ஆரம்பிச்சது ஓ இப்பதானிக்கே புரியுது இந்த மாதிரி லிமிட் வச்சனால தான் அதுங்க வந்து டபுள் ஆயிருக்கு தெரியும்மா நீ வந்து கவலியப்படாத இதுக்காகயும் நாங்க வந்து ஒரு சொல்யூஷனை வச்சிருக்கோம் இந்த மாதிரி இதுங்கள நிறையவே ப்ரொடியூஸ் பண்ண விட்டுரலாம் அப்படி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் நம்ம இதுக்கு ஒரு லிமிட்டை வைச்சா தானே இது வந்து டபுள் ஆகுது அப்படி நம்ம லிமிட்டை வைக்காம இருந்தா இது வந்து அப்படியே தான் இருக்கும் வேற எந்த விதமான நம்மளுக்கு பிரச்சனையும் இல்ல ஓ அப்படியா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து இதுக்காக ஒரு சொல்யூஷனை தேடி கண்டுபிடிச்சதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்க எனக்கு இருக்காங்க இதுக்கப்புறம் அங்க ஸ்லைம்ஸ் பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் சீன்ல அவனும் பியரோட ஷாப்புக்கும் அங்க வந்துட்டு இருக்கான் அங்க பியரோட ஷாப் ஆண்டையும் என்ன தெரியல அங்க பயங்கரமா நாத்த அடிக்க ஆரம்பிக்குது அங்க இதனால இவனும் மூக்க பிடிச்சுன்னு இருக்க பியரோ பார்த்து கேக்குறான் ஆமா பீரோ நீங்க வந்து இன்னத்தை வச்சிருக்கீங்க இப்படி கப் அடிக்குது இதுவா இது வந்து என்னோட ஸ்டாஃப் மெம்பர் அவன் வந்து இங்க வெஸ்ட் போயிட்டான் இது வந்து என்னது தெரியுமா சஃபாயா மீன் ஆனா இன்னும் ஒண்ணுனா இந்த மீன் மேல இருந்து ஒரே கப்பா அடிக்கும் ஆனா இதோட டேஸ்ட் அது வேற லெவல்ல இருக்கும் இதை வந்து நான் எங்கேயோ பாத்துருக்கேன் என்னோட வேர்ல்டுல இதைதான் கருவாடுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ட்ரை ஃபிஷ் எல்லாம் இருக்கும்ல அதுதான் ஏ ரியமா உன்னால இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியுமா இதோட ஸ்மெல்ல நீக்கிறதுக்கு இதுனாலேயே ரியமாவும் அங்க வந்து ட்ரீ டான்ஸ் லைம் எடுக்கிறான் அதை தூக்கி அங்க வைக்கும் போது பீரோக்கும் அங்க ஒண்ணுமே புரியல

பண்ணுங்க இதோட ஸ்மெல் அது வந்து எத்தனை நாளைக்கு வராம இருக்கு அதை ஒண்டி சொல்லுங்க என்ன அறியுமா நீ வந்து ஹத்தனோட விஷயத்தை என் கிட்ட கேக்குற அட்லீஸ்ட் இங்க இருக்க சப்பாயா பேரல்ல உன்னை தூக்கிட்டு போலாம்ல நீ வந்து டிராவலிங் இதை வச்சுக்கலாம் அதுக்கும் மேல ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் ஒன்னு அட்டாக் பண்ண வந்ததுன்னு வச்சுக்கிய இந்த பேரல ஓப்பன் ஒண்டி பண்ணி விடு அதுங்களா தேச்சுன்னு ஓடும் சரி சரி ரொம்ப நன்றி இதை வந்து கொடுக்கறதுக்கு ஆனா நான் வந்து மியோபிய சந்திக்கலான்னு வந்தேன் ஓ மியோபிய பத்தி கேக்குறியா அவ வந்து கேபிட்டலுக்கு ஆல்ரெடி கிளம்பிட்டா ஆனா கொஞ்ச நேரத்துக்கு நீ முன்னாடி வந்திருந்தா இந்த மாதிரி அவளுக்கும் இந்த சப்பாயா பேரல் அதை கொடுத்திருப்பேன் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அவளுக்கு வந்து இது பிடிக்காதுன்னு எனக்கு தோணுது நெக்ஸ்டைன்ல ரியமோ அவனோட ஷாப்ல வந்து அந்த ஷப்பாயா பேரல வச்சிடுறான் அங்க கேலமும் சொல்றான் இந்த மாதிரி சர்ச் வந்து உங்களை சந்திக்கணுமா ஓ அதுதான் விஷயமா நீ வந்து அவர் கிட்ட சொல்ற அவருக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அவர் எப்போ வேணா என்ன வந்து பார்க்கலாம் ஓ எனக்கு வந்து நல்லாவே புரியுது ஆனா நான் ஒன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்ல வந்துட்டேன் இந்த மாதிரி ஜெயினோட ஃபேமிலியில இருக்கவங்க நிறையவே கிஃப்ட் அமிச்சிருக்காங்க நெக்ஸ்டைன்ல அங்க ஜெயனையும் பாக்குறான் அங்க பார்த்தா மூட்டை மூட்டையே எதோ வந்திருக்கு என்னை மன்னிச்சிருங்க மேனேஜர் என்னோட ஃபேமிலியில இருக்காளுங்க பாசமா இதெல்லாம் பி வச்சிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி நான் ஒரு கிரேட்டான வேலையில இருக்கல அதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் தான் இதை அம்பி வச்சிருக்காங்க இதுல வீட் அண்ட் செமேசா இது வந்து என்னது செமேசா செமேசாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா எங்க வில்லேஜ்ல இருக்க ஒரு லோக்கலான கிராப் தான் அது சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்க வந்து இதுக்கு எவ்வளவு அனுப்புனாங்க அதாவது இது வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கு நீங்க வந்து கவலைப்படாதீங்க மேனேஜர் ஏன்னா இது வந்து அவளைக்கும் விக்கல ஆனா அவங்க வந்து இப்படி அமிச்சா வண்டி உன்னோட ட்ரீட்மெண்ட் அது வந்து மாறாதுப்பா அதை வந்து அவங்க கிட்ட சொல்லிடு எனக்கு வந்து புரியுது மேனேஜர் ஏஜென் என்னால புரிஞ்சுக்க முடியுது நான் வந்து ஒரு பேரண்டா இல்ல இருந்தாலும் என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவங்க பேரண்டோட சைடுல இருந்து யோசிச்சிருக்காங்க அதாவது அவங்க உனக்காக ரொம்ப கவலைப்பட்டுதான் எவ்வளவு அனுப்பியிருக்காங்க எனக்கு வந்து புரியுது அப்படின்னு அவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா நீங்க வந்து கவலைப்படாதீங்க ஜேன் இதை வந்து நான் வாங்கிக்கிறேன் இதுக்கான ப்ராப்பரான பிரைஸ நான் வந்து பே பண்றேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் இல்ல இல்ல நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இதை வந்து நம்மளோட குக்கிங்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் மேல இதுக்கான ரீசனபிளான பிரைஸ நான் பே பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா நான் லோ பிரைஸ்ல வாங்கினா இதோட வேல்யூ அது வந்து ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிடும் சரி எனக்கு வந்து புரியுது ஆனா நீங்க வந்து கம்மியான பிரைஸ்ல வாங்குறதே நல்லது நீ வந்து கவலைப்படாத ஜேன் நான் வந்து கம்மியான பிரைஸ்லயும் வாங்கிக்கிறேன் ஆனா இதுக்கான ஷிப்பிங் சார்ஜ் டிராவலிங் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து நானே குத்துறேன் இது கேக்குற ஜேனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இதுக்கப்புறம் அவனும் அந்த மூட்டையை பார்த்து யோசனை இருக்கான் இது வந்து கண்டிப்பா நான் இதை பத்தி சர்ஜ் கிட்ட பேசணும் ஏன்னா இது சேல்ஸ் ஆகிற மாதிரி இருந்தா அவரை வச்சு நம்மளால ஈஸியாவே சேல் பண்ண முடியும் இல்ல அவன் சர்ஜ் கிட்டே வந்துடுறான் அங்க சர்ஜும் அந்த நியூசிக்கல் பாக்ஸ் வந்து எடுத்து காட்டாரு இதுதான் டினேம் வந்து ஒரு சாம்பிளா நம்மளுக்காக அனுப்பி வச்சிருக்கான் இன்னும் நிறைய அவன் வந்து உருவாக்கி இருக்கான் இப்ப வந்து ஒரு ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் வந்து இதை ஸ்டால் போட்டு மட்டும் நம்மளால நிறையவே விற்க முடியும் இதுல வந்து என்ன மியூசிக் வந்து நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் சாம்ரா ட்ரூப் அதுக்கான மியூசிக்க நாங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இவங்க வந்து ஒரு பெரிய குரூப் இவங்க தான் இந்த பெஸ்டிவல்ல பர்ஃபார்ம் பண்ண போறாங்க இந்த குரூப் வந்து யாரு ஓ இவங்களை பத்தி உனக்கு தெரியாதா இவங்க வந்து ஒரு பெரிய ட்ராவலிங் குரூப் தெரியுமா இந்த குரூப்ல வந்து அவ்வளோக்கெல்லாம் நிறைய ஆளு இருக்க மாட்டாங்க இருந்தாலும் இத வந்து ஒரு போய டவுர் தான் லீட் பண்றாரு இந்த குரூப் ரீசென்டேஸாவே ரொம்ப பாப்புலர் ஆகுது தெரியுமா சரி அது இருக்கட்டும் இவங்க வந்து எங்க பர்ஃபார்ம் பண்ணலாம்னு இருக்காங்க அவங்களா ஷாப்புக்கு வெளியில தான் நினைக்கிறேன் ஆனா ஷாப்பு வெளியில அவளை இருக்கிறதுக்கும் நிறைய இடம் இல்ல எங்களோட ஷாப்லயே நிறையவே ரூம்ஸ் எல்லாம் இருக்கு அதனால அவங்க இருக்கிறதுக்கும் அது ஈஸி ஆயிடும் ஓ அப்படியா அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் ரொம்ப நன்றி ரியமா நெக்ஸ்ட் இல்ல ரியமா உன்னோட ஷாப்புக்கெல்லாம் செல்மா வந்து பயங்கரமா கத்துறாங்க இன்னது ஆச்சு அப்படின்னு இவனும் ஓடி பாக்க இப்போதான் அவனுக்கே தெரியுது செல்மா வந்து தெரியாதனமா அந்த பேரல் ஓபன் பண்ணிட்டாங்களா இதனால அங்க பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது நெக்ஸ்ட் இல்ல அங்க இருக்க ஆளுங்களை கிளீன் பண்ண இருக்க திடீர்னு பார்த்தா அங்க ரொம்ப அருமையான ஸ்மெல் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது இன்னதுரா அது அப்படின்னு இவங்களும் பாக்க அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது அந்த ஃபிஷ் எல்லாம் இவங்க ஃப்ரை பண்ணி எத்தனை வந்திருக்காங்க நாங்க இதெல்லாம் பார்த்து அவங்களும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இது வந்து செம்மேசா தானே ஆமா இது வந்து அதே தான் ஆனா அது கூடவே அந்த பிஷும் இருக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்மெல் அடிச்சது இது மேல இருந்து இருந்தாலும் நான் ஸ்லைமை யூஸ் பண்ணி அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் நீக்கிட்டேன் அதுக்கப்புறம் சேல்மா என்ன சொன்னாங்கன்னா இது மேல வேற ஏதாச்சும் இங்கிரீடியா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால உங்களோட அந்த செம்மசா ஹாதை வந்து நாங்க போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரை பண்ணோம் இது வந்து தயாராயிடுச்சு சைன்ல அவங்களும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடாங்க அங்க சேல்மாவும் லீலிங் கேல கேக்குறாங்க ஆமா லீலிங் நீ வந்து உன்னோட ஹோம் டவுன்ல எந்த விதமான சாப்பாடை வந்து சாப்பிடுவ ஓ இந்த மாதிரி சாரி நான் வந்து அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் நான் அதுதான் ஸ்டால் போடலான்னு இருக்கேன் தெரியுமா இது கேட்டு ரியம்மாக்கும் அங்க வந்து ஒரு ஐடியா கிடைக்குது நம்ம ஷாப்ல நிறைய பேர் ஒரு ஒரு டவுன்ல இருந்து வந்திருக்காங்க அப்போ இவங்கலாம் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டால போடுவாங்களே அதாவது அந்த ஷப்பாய் ஃபிஷும் அந்த செமேசா ஃப்ரூட்டும் அந்த மாதிரி அங்க கேளமும் இதை பத்தி தான் யோசனை இருக்கா அங்க வந்து எந்த மாதிரி நம்ம ஷாப்பை போடலான்னு அங்க ரியம்மாவும் சொல்றான் ஆமா நம்ம ஷாப்ல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஏரியால இருந்து வந்தவங்க இருக்காங்க அதனால நீங்க ஷாப்பை போட்டா அது வந்து ஒரு தனி டியூட்டியா உங்களுக்கு மாறும் அதாவது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகும் அதனாலேயே நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிப்பீங்களா டோல் சேவும் சொல்றேன் நான் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் நான் வந்து இப்போதான் ரீசெண்டா இந்த ஷாப் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து இந்த ஷாப் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் உங்க சேல்மாவும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க இதே மாதிரி அங்க எல்லாருமே சொல்றாங்க நாங்க இருக்கோம் நாங்க ஹெல்ப் பண்றோம்னு அப்பனா ஓகே நீங்களே சொல்லும்போது நம்ம வந்து தயாராக போறோம் அதாவது ஃபெஸ்டிவல்ல நம்மளோட ஸ்டால வைக்கிறதுக்கு இதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களும் ஆர்வம் ஆயிட்டு அங்க பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதையும் நம்ம ரியமா வந்து அங்க பாத்துக்கணும் யோசிச்சு நடக்கான் நான் வந்து நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே நல்லதா நடக்கணும்னு இல்ல இல்ல நான் வந்து